ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எம்டிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் மூலமா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டுநர் பதவிக்கான 6427 காலியிட பணிகளை நிரப்புவதற்காக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதில் விற்பனையாளருக்கு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 8600 முதல் 29000 வரைக்கும், கட்டுநருக்கு பார்த்தீங்கன்னா 7800 முதல் 26000 வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சனுக்கு 12வது வரைக்கும், பேக்கர் பர்சனுக்கு 10வது வரைக்கும் கேட்டிருக்காங்க. மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 வயது முதல், ஓசி கேட்டகரிக்கு மட்டும் 32 வருஷம் வரைக்கும் கேட்டிருக்காங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, டிஎன்சி விதோஸ்க்கும் நோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டத்திலிருந்து அதோட தேவைக்கேற்ப ஆட்களை அந்தந்த மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையத்தால் நேர்முக தேர்வின் மூலம் மட்டுமே தேர்வு செய்ய உள்ளாங்க. இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 14/11/2022. ஸோ இந்த வீடியோ பார்த்தனே மறக்காமல் எல்லோரும் உடனே அப்ளை பண்ணுங்கள். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படிங்கிறனால கோயம்புத்தூர் மாவட்டத்தோட கிளிக்கை அப்ளை பண்ண போகிறேன். நம்ம அப்ளை ஆன் பண்ணோடனே கோயம்புத்தூர் மாவட்டத்தோட லிங்க் வந்துடும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மொத்தம் 233 வேகன்சி இருக்குது. அதில் சேல்ஸ் பர்சன் 153, பேக்கர் பர்சன் 80 பேர் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் பர்சனோட அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 150 ரூபாயும், பேக்கர் பர்சனோட அப்ளிகேஷன் ஃபீஸ் 80 ரூபாயும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி விடோஸ்க்குலாம் நோ ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட லிங்க்கு நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ போய் அவங்கெல்லாம் டைரெக்டாக நீங்கள் வீடியோ பார்க்குற எல்லாருமே அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டைரெக்டாக லிங்க்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆன்லைன் மூலமாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்க போகிறேன். கிளிக் பண்ணோடனே அது அப்ளிகேஷனோட இது ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பாருங்கள், நல்லா இந்த வீடியோ பாருங்கள். ஓப்பன் ஆனோடனே சேல்ஸ் பர்சனுக்கு தனியாகவும் பேக்கர் பர்சனுக்கு தனியாகவும் அப்ளை கேட்கும். நான் சேல்ஸ் பர்சனுக்கு அப்ளை பண்ண போகிறேன். பண்ணோடனே நீங்கள் டைரெக்டாக சென்ட்ரல் பேங்க்கில் பணம் கட்டினீங்களா இல்லை ஆன்லைன் மூலமாக பே பண்ணிங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் எஸ் கொடுத்துக்கிங்க. பணம் கட்டியிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்தனே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும். அதில் விண்ணப்பதாரரோட பேர், அவங்க இன்சியல், பிறந்த தேதி, தந்தையார் காப்பாளர் பேர் அவங்க இன்சியல் கேட்டிருப்பாங்க. என்ன பாலினம், திருமண மாணவரா, விண்ணப்பதாரின் சொந்த மாவட்டம், குடும்ப அட்டையன் இல்லைன்னா வாக்காளர் அடைய அட்டையன் கொடுத்துக்குங்க. சொந்த மாநிலம் எது, தாய்மொழி எது, தேசியம் எது, மதம் எதுன்னு கேட்டிருப்பாங்க. கம்யூனிட்டி கேட்டகரி கேட்டிருப்பாங்க. மாற்றுத்திறனாளியா, முன்னாள் இராணுவ திறனாளி கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பணி நியமன இதிலேருந்து ஒதுக்கி வச்சிருக்காங்களான்னு கேட்டிருப்பாங்க. அது இல்லையா ஆமான்னு கொடுத்துக்குங்க. பணி விவரம் எதை கேட்டிருப்பாங்க, இருந்தால் கொடுங்க இல்லைன்னா இல்லை. வேலை மேம்பாட்டுத்துறையின் கீழ் சிறப்பு முன்னுரிமை பெற்றான்னு கேட்டிருப்பாங்க. ஆம்னா ஆம் கொடுத்துக்குங்க. அதில் கொடுத்தீங்கன்னா டவு ஒரு ஃபார்ம் ஒன்று கிளிக் ஆகும், டவுன்லோட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா மனிதவள அரசாணையின் கீழே எதுக்கு முன்னுரிமை பெற்றோன்னு ஒரு 20 இருக்கும், 20 கேட்டகரி இருக்கும். அதில் உங்களுக்கு எது தேவையோ அதோட நம்பர் மட்டும் கொடுத்தா போதும். இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். இந்த ஃபார்ம் கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஃபார்ம் இது. இதில் வந்து 20 வகையான கேட்டகரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு முன்னுரிமைக்காக. அதில் உங்களுக்கு எது உங்களுக்கு தேவையோ அதோட வரிசையை மட்டும் கொடுத்தா போதும். முடிஞ்ச இந்த ஃபார்மை கூட பிரிண்ட் எடுத்து வச்சு பார்த்துக்குங்க. இதில் மொத்தம் 20 வகையான முன்னுரிமைக்கான கேட்டகரி இருக்கும். அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் படித்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன். ஸோ 3வது வரிசையில் இருக்கிற அந்த கேட்டகரியை நான் தேர்ந்தெடுக்க போகிறேன். உங்களுக்கு அது எது தேவையோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறது அதையும் காட்டுறேன் பாருங்கள் நல்லா. நான் இப்போ வந்து வரிசையின் 3 கிளிக் பண்ண போகிறேன். அதில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வரிசையின் 1லிருந்து 20 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நான் வரிசையின் 3 கிளிக் பண்ணிவிட்டேன். +2 முடிச்சிங்களா, அதுக்கு இணையான கல்வி தகுதின்னு கேட்டிருப்பாங்க, பதிவுன்னு கேட்டிருப்பாங்க, தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வரணும் கேட்டிருப்பாங்க, பயிற்று மொழி என்ன, கல்வி குழு என்ன, சான்றிதழ் எண், பெற்ற மதிப்பெண், மொத்த மதிப்பெண், மதிப்பெண் சதவீதம் கேட்டிருப்பாங்க. இதில் மொத்த மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 1200 அப்படின்னா 1200 கிளிக் போட்டுக்குங்க.
பெற்ற மதிப்பெண் பார்த்தீங்கன்னா ஒரு 800 வச்சுக்கோங்களேன். பெற்ற மதிப்பெண் 800, மொத்த மதிப்பெண் 1200 போட்டுக்கிட்டிங்கன்னா பர்சன்டேஜில் போனீங்கனாலே அதுவே உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் காட்டிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 வரைக்கும் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சுங்களா கேட்டிருப்பாங்க. அடுத்து 1வகுப்புலேருந்து 12வது வரைக்கும் தமிழ் வழியில் படிச்சுங்களா கேட்டிருப்பாங்க. அடிப்படை கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. உங்களோட அஞ்சல் குறியீட்டுன்னு அட்ரெஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருங்க. மின்னஞ்சல் முகமூரியும் கைபேசி எண்ணும் கரெக்டாக கொடுத்துருங்க. அப்புறம் அடுத்து கட்டணம் செலுத்திய வங்கியின் பெயர் கேட்டிருப்பாங்க. புதுசாக பண்ணியிருந்தீங்கன்னா அது எந்த ஊர்னு கிளிக் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா ஏற்கனவே விண்ணப்பதாரர் 2020 கட்டணம் செலுத்தியவர் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ 2020 கால்ஃபர் பண்ணாங்க, அதில் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணவங்க மறுபடியும் இதில் ரீ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே இன்டர்வியூ அட்டன் பண்ணேன், ரீ அப்ளை பண்ணேன். அதோட அப்ளிகேஷன் ஐடி இல்லைனா ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை கொடுத்துடலாம். அதோட அந்த பணம் கட்டின ரசீதோட 100KB PDF ஃபார்மேட் கேட்டிருக்காங்க, அதை அப்லோட் பண்ணிக்கிங்க. ஃபோட்டோ 50KB ஜேபக்கில் கேட்டிருக்காங்க, கையெழுத்தும் அதே மாதிரி கேட்டிருக்காங்க 50KB, அதுவும் அப்லோட் பண்ணிக்கிங்க. நம்மளோட டிசியும் முன்னுரிமை கோர சான்றிதழும் கேட்டிருக்காங்க, இது கூட ஒன்றி ரெண்டு கேட்டிருப்பாங்க. வீடியோ நல்லா பாருங்கள். குடும்ப அட்டைன்னு கேட்டிருக்காங்க, வாக்காளர் அடையாள அட்டைனு கேட்டிருக்காங்க. நான் வாக்காளர் அடையாள அட்டையனை கிளிக் பண்ணி போகிறேன், ஏன்னா அதுதான் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துட்டேன். சாதி சான்றிதழ், தமிழ் வழியில் படித்த சான்றிதழ், முன்னுரிமைக்கான சான்றிதழ், இந்த ப்ளஸ் 2 மார்க் ஷீட்டும் கேட்டிருக்காங்க. இந்த கட்டத்தில் இருக்கிற நம்பர்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். அந்த கட்டத்தில் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். அப்படின்னா ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்செட் கொடுத்துட்றோம். அப்செட் கொடுத்து சப்மிட் கொடுக்கணும். நம்ம சப்மிட் கொடுத்தோன்னே நம்மளுடைய அப்ளிகேஷனோட ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். அதில் எல்லாமே கரெக்டாக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். பொறுமையாக இருந்து அவசரப்படாமல் செக் பண்ணிக்கணும், ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அது நமக்கு தான் பாதிப்பு. உங்களுக்கு உணி நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்க்ரீன் ரொட்டேட் பண்ணி காட்ட போகிறேன். நல்லா ஃபுல்லாக பார்த்துங்க இந்த ஃபார்மோட அப்ளிகேஷன் ஃபார்மோட ஃப்ரண்ட் பேஜை. இதில் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக்கான்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட செக் பண்ணிக்கலாம். நம்ம அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, வாங்கின சர்டிஃபிகேட் நம்பரு, வாங்கின மதிப்பெண் எல்லாமே பார்த்துக்குங்க. நம்ம எதன் கேளுமா வர முன்னுரிமை கேட்டிருக்கோம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்துடும். ரோல் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன். சப்மிட் கொடுத்தோம், சப்மிட் கொடுத்துட்றோம். சப்மிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு இடம் கூட செக் பண்ணிக்கலாம் ஃபார்மை. நீங்கள் நம்ம எல்லாமே ஃபில் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கா, PDF ஃபார்மேட் எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஏட் ஆயிடுச்சாலும் கூட செக் பண்ணிக்கலாம் நீங்கள். நம்மளோட அடையாள அட்டையன் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கொடுத்துருக்கேன். நான் ஓட்டர் ஐடி இருக்கான்னு கூட செக் பண்ணிக்கிட்டேன். செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா கீழே லாஸ்ட்டில் இருக்கும் சப்மிட் கொடுக்குறது. சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபார்ம் வந்துடும். ஃபார்முக்கு கீழே போனோம் அப்படின்னா மறுபடியும் சப்மிட் கொடுக்கணும். நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது உறுதியான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓகே கொடுக்கணும். இது ஓகே கொடுத்துட்டோன்னா நம்ம அப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம அப்ளிகேஷனோட ஃபார்ம் ஓப்பன் ஆயிரும், நம்மளுக்கு ஒரு செல்லுக்கு மெசேஜ் வந்துடும், டவுன்லோடு ஒரு அப்ளிகேஷன் கேட்டிருப்பாங்க. அதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபார்ம் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோடு பண்ணிக்கலாம், அது பிரிண்ட் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். குறுகிய காலமே இருக்கிறனால இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போய் இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.